ஓகே நண்பா. ஸோ ரீசெண்ட் டைமில் நம்ம வந்து நிறைய டைட்டில்ஸ் வந்து வருது, வந்து பவர் டபுள்யூல புது புது டைட்டிலாக வந்து வருது. அந்த பழைய டைட்டிலாம் பார்த்தா ரீப்ளேஸ் பண்ணி புது டைட்டில் பார்த்தா டபுள்யூ வந்து கொண்டு வராங்க. ஸோ அந்த உமன்ஸ் டைட்டில் நம்ம பார்த்தோம், டைட்டில் வந்து சேஞ்ச் பண்ணிட்டாங்க. டைட்டில் பார்த்தா புதுசாக வரப்போது யூனிஃபிகேஷன் ஆனதுக்கப்புறம் அன்டிஸ்பியூட் டைட்டில் வந்து புதுசாக மாறப்போது. ரோமனுக்காக புது டைட்டில், நம்மளோட செத்தான்ஸ்க்காக புது டைட்டில். இப்போது நடுவில் ஒரு டைட்டில் மாட்டின் இருக்குன்னா அது வந்து வெறும் ஐசி டைட்டில் அண்ட் யூஎஸ் டைட்டில் மட்டும் தான். ஸோ இந்த டைட்டில், ஸோ இந்த ரெண்டு டைட்டில் வந்து மாறுமா? ஸோ கேஸ் இங்கே அப்டேட் என்ன தெரிய வந்திருக்குன்னா, சேஸ் இப்போதுக்கு ரைட் நவ் அப்டேட் என்னன்னா இந்த ரெண்டு டைட்டில் வந்து சேஞ்ச் பண்ணுற மாதிரி இல்லை. சேஸ் லேட்டஸ்ட் அப்டேட் பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு டைட்டில் பார்த்தா இப்போ வந்து சேஞ்ச் பண்ணுற மாதிரி இல்லை. சேஸ் குந்தர் வச்சிருக்காரு ஐசி டைட்டில் அண்ட் நம்மளோட ஆஸ்டின் டிவி வச்சிருக்காரு யூஎஸ் டைட்டில். ஸோ இந்த ரைட் இந்த ரெண்டு டைட்டிலோட டிசைன் மட்டும் மாறாத அந்த மாதிரி தான் அப்டேட் தெரிய வந்திருக்கு. ஆல்சோ ரீசெண்ட் டைமில் பார்த்தீங்கன்னா நம்மளோட இந்தியா ரிலேட்டட் பார்த்தா ஒரு பெரிய அப்டேட் வந்து தெரிய வந்திருக்கு. ரெஸ்லிங் பிளாக் வந்து என்ன அப்டேட் கொடுத்துருக்காங்கன்னா, லைக் வந்து இந்தியாவில் பார்த்தீங்கன்னா செப்டம்பர் மாதம் 9ஆம் தேதி பார்த்தீங்கன்னா ஒரு ஈவெண்ட் வந்து நடக்க போகுது. அண்ட் மோஸ்ட் ப்ராபபிலி இது வந்து லைவ் இவெண்டாக தான் இருக்க போகுது. ஸோ இது எப்போ 9ஆம் தேதி வந்து நடக்க போகுது, செப்டம்பர் மாதத்துலேயே. அதே மாதத்தில் பார்த்தீங்கன்னா டபிள்யூ வந்து செப்டம்பர் 2ஆம் தேதி பார்த்தீங்கன்னா ஏதோ பேப்பர் வந்து பண்ண போகிறாங்க அந்தமாதிரி வந்து சொல்லப்பட்டிருக்கு. அதாவது ஃபஸ்ட்டு பேப்பர் அதுக்கப்புறம் தான் லைவ் இவெண்ட். ஸோ ஒரே மாதத்தில் பார்த்தீங்கன்னா டபிள்யூ வந்து ரெண்டு இன்டர்நேஷ்னல் ஷோ வந்து பண்ண மாட்டாங்க. ஸோ இப்போ செப்டம்பர் மாதம் அவங்க இங்கே வராங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அவங்க வந்து இங்கே தான் வந்து இது பண்ணலான்னு பார்ப்பாங்க, பேப்பர்வியூ அண்டு இது லைவ் இவெண்ட்டும். ஸோ சான்சஸ் இருக்குது. ஸோ டபிள்யூ பார்த்தீங்கன்னா பிஎல்இ கூட வந்து பண்ணலாம் இந்தியாவில், ஆனால் எனக்கு என்னமோ இது வந்து நடக்கிற மாதிரி தெரில. ஸோ நண்பா நீங்கள் வந்து என்ன நினைக்கிறீங்க, டபிள்யூ வந்து இது செப்டம்பர் மாதம் இங்கே வராங்கன்னா இங்கே வந்து பிஎல்இ அண்ட் லைவ் இவெண்ட் பண்ணிட்டு போவாங்களா? உங்களோட தாட்ஸ் அண்ட் ஒப்பீனியன் மறக்காமல் சொல்லுங்கள் கமெண்ட் செக்ஷனில். இல்லை நான் மட்டும் தனியாக யோசிக்கிறேன்னா, ஆல்சோ நம்மளோட சர்வே சீரீஸ் ரிலேட்டட் ஒரு பெரிய அப்டேட் வந்து தெரிய வந்திருக்கு. எஸ் நம்மளோட நிறைய இது ஆடியன்ஸோட இது என்னென்னா, சர்வே சீரீஸ்னாலே வந்து ரா வர்சஸ் ஸ்மாக்டவுன் வந்து நடக்கணும். அது வந்து நம்ம பழகிடுச்சு, அது ஒரு ட்ரெடிஷ்னல் மாதிரி. ஆனால் ரீசெண்ட் டைமில் நம்ம வந்து வார் கேம்ஸ் வந்து பார்த்துருந்தோம். பட் இந்த வாட்டி வரப்போ சர்வே சீஸில் என்னப்பா நடக்க போகுதுன்னா, எஸ் சர்வே சீஸ் பார்த்தீங்கன்னா பழையபடி தான் நடக்க போகுது. வார் கேம்ஸ் இல்லை, இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா ரா வர்சஸ் ஸ்மாக்டவுன் தான் நடக்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா அப்டேட் வந்து தெரிய வந்திருக்கு. எஸ் அஃப்கோர்ஸ் அந்தமாதிரி மேட்சஸ்லாம் வந்து பார்க்குறவங்களுக்குலாம் ஒரு பெரிய குட் நியூஸ். இந்த வாட்டி வார் கேம்ஸ் இல்லாமல் ரா வர்சஸ் ஸ்மாக்டவுன் நம்ம வந்து அகெயின் சர்வே சீஸில் வந்து பார்க்கலாம். ஆல்சோ ரீசெண்ட் டைமில் பார்த்தீங்கன்னா யூஎஃப்சியில் வந்து அமண்டா யூனியன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபீமேல் இருக்காங்க. அவங்க வந்து டபுள் சாம்பியன் நடக்கிறது. அவங்க பார்த்தீங்கன்னா ரிட்டையர் ஆகிட்டாங்கன்னு வந்து சொல்லப்படுது. அண்ட் அவங்களோட அத்தை இது பார்த்திங்கன்னா நம்மளோட டபிள்யூ தான். ஸோ டபிள்யூவில் பார்த்தா அவங்க வந்து வருவாங்கன்னு அந்த மாதிரி அப்டேட் வந்து தெரிய வந்திருக்கு. ஆல்சோ லோகன் பால் ரிலேட்டட் அப்டேட் என்னென்னா, லோகன் பாலில் நீங்கள் வந்து இந்த எம்ஐடிவியில் இன்க்ளூட் ஆகுது வந்து பார்க்கலாம். இன்னும் சில அப்டேட்ஸ் இருக்குது, லைக் வந்து நம்மளோட பேரன் கார்பனோட பழி அந்த லூன் வூல்ஃபோட கேரக்டர் இருக்குல்ல, அந்த கேரக்டரை பார்த்தா டபிள்யூ வந்து கூடிஸில் கொண்டு வருவாங்க அந்தமாதிரி வந்து சொல்லப்படுது. ஆல்சோ கேபிள் ஸ்டீவ்சன் பார்த்தா ரிப்போர்ட்லி அவங்க வந்து டெபிட் பண்ண போகிறாங்க டபிள்யூவில் ஆஃபிஷியலி. கூடிசீட்டில் பார்த்தா அவங்க வந்து டபிள்யூவில் வந்து வரப்போகிறாங்க அந்தமாதிரி பார்த்தா அப்டேட் வந்து தெரிய வந்திருக்கு. ஆல்சோ நான் ரீசெண்ட் டைமில் வந்து சொல்லியிருந்தேன், ஸோ நிக்கான் வந்து சொல்லியிருந்தார் என்எக்ஸ்டியை பார்த்தா அவங்க வந்து தேர்ட் ப்ராண்டாக வந்து பார்க்குறாங்கன்னு. அதுக்கான நிறைய விஷயம் நம்ம வந்து இப்போ பார்த்துருந்தா இருக்கோம். நிறைய ஷோஸில் வந்து என்எக்ஸ்டி இப்போ வந்து இன்க்ளூட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ராஸ் மேக்டோனெல்லாம். இன்ஃபேக்ட் நான் இன்னொரு அப்டேட் வந்து உங்களுக்கு கொடுத்துருந்தேன், லைக் வந்து நம்மளோட செத்வான்ஸ் வந்து இங்கே போக போகிறாங்க என்எக்ஸ்டிக்கு. ஸோ சான்சஸ் அதுவும் அதிகமாக இருக்குது. ஆல்சோ இப்போ லேட்டஸ்ட் அப்டேட் என்னென்னா, ஸோ நிறைய என்எக்ஸ்டி ரெஸ்லர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து மெயின் ரோஸ்டருக்கு வந்து வரப்போகிறாங்க. அண்ட் இதெல்லாம் வந்து எப்போலேருந்து ஸ்டார்ட் ஆக போகுதுன்னா, நல்ல கேளுங்க, வரப்போகிற சம்மர் ஸ்லாம் பேப்பர் இருக்குல்ல அது நடந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து நிறைய என்எக்ஸ்டி ஸ்டார்ஸ்ட்டை நிறைய என்எக்ஸ்டி ஸ்டார்ஸை வந்து நம்ம மெயின் ரோஸ்டரில் வந்து பார்க்கலாம். அந்தமாதிரி பார்த்தா டபிள்யூ வந்து பண்ண போகிறாங்க. லிஸ்ட்டில் வந்து பேர்லாம் வச்சுருக்காங்க அவங்க, அந்த ரெஸ்லர்ஸ் எல்லாம் வந்து மெயின் ரோஸ்டருக்கு வந்து கொண்டு வருவாங்க. அண்ட் இப்போ வந்து பேசுவோம் நம்மளோட பீஸ்டின் கார்னர் பிராக் லெஸ்னர் பற்றி. ஸோ பிராக் லெஸ்னரோட ரிட்டர்ன் ரிலேட்டட் பார்த்து அப்டேட் வந்து தெரிய வந்திருக்கு. ஆல்ரெடி பார்த்தா நான் வந்து நேத்து அப்டேட் வீடியோவில் சொல்லியிருந்தேன், ப்ராக்கோட லிஸ்ட்டே வந்து சொல்லியிருந்தேன் எப்பப்போலாம் வந்து ஷோவில் வர போகிறாருன்னு. ஸோ எந்தெந்த ஷோவில் எந்தெந்த டேட்டில் அவர் வர போகிறாங்க அது தெரியலன்னா மறக்காமல் நம்மளோட நேற்று போட்ட வீடியோ வந்து பார்த்துக்கோங்க. வெதர் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா அவரோட ஆல்மோஸ்ட் கன்ஃபார்மான டேட் தான் வந்து தெரிய வந்திருக்கு. ஸோ இந்த டேட்டில் தான் பார்த்தா அவர் வந்து கன்ஃபார்மாக ரிட்டர்ன் பண்ண போகிறாருன்னு. பிராக் லெஸ்னர் ரிட்டர்னிங் டு ரா ஜூலை 3rd. எஸ் வரப்போ ஜூலை 3ஆம் தேதி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ராவில் வந்து பிளாக்கோட ரிட்டர்ன் வந்து எதிர்பார்க்கலாம். இது பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம்னு வந்து சொல்லப்படுது. ஸோ பிளாக் வந்து ஏன் வர போகிறாரு, ஏன்னா பிளாக்கோட யாரு கோடியோட கூட மேட்ச் இருக்குது, அது வந்து ஃபைனல் மேட்ச். அண்ட் இந்த மேட்சோட நம்ம ஸ்டெப்புலேஷன் கூட வந்து ரூமராக வந்து கேட்டுருக்கோம், புல் ட்ரோப்னு. எஸ் புல் ட்ரோப் நீங்கள் வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்மளோட ரேண்டி ஆர்டன் மேட்ச் பண்ணியிருந்தாருன்னு நினைக்கிறேன். அண்ட் இந்த எஸ் இந்தமாதிரி பார்த்தா ஒரு ரூமராக வந்து இருக்குது. அண்ட் ஆல்சோ ரீசெண்டாக பார்த்தா நீங்கள் வந்து கவனிச்சிருப்பீங்க, ஸோ நம்மளோட ஜே உசோ பார்த்தீங்கன்னா ஒரு புது விஷயம் வந்து ரிவீல் பண்ணியிருப்பாங்க. இது வரைக்கும் நம்ம வந்து பிளட் லைனோட ஸ்டோரியில் இது வந்து எதிர்பார்க்கவே இல்லை. ஸோ நம்ம வந்து நினச்சிருப்போம், ஸோ இந்த பிளட் லைனில் வந்து யார் வேணால் வந்து தூக்கிடுவாங்க, ஜே வெளியே போயிடலாம், ஜிம்மி வெளியே போயிடலாம், என் சோலோ கூட வந்து பெட்ரேல் பண்ண
பண்ணாங்க, அவர் வெளியே போயிடலாம். ஆனால் இது வரைக்கும் நம்ம வந்து யாரு பவுல் ஹேமன் வந்து கூட இந்த பிளட்லைன்லேருந்து வெளியே போக முடியும் அந்தமாதிரி நம்ம வந்து யோசிச்சு பார்த்ததில்ல. ஆனால் ஒழுங்காக பார்த்தீங்கன்னா பிளட்லைனில் அவங்க எல்லாருமே ஒரே ரத்தம், ஆனால் பவுல் ஹேமன் தான் வந்து வெளியாளு. ஸோ இதுமாதிரி பார்த்தா ஒரு புது டீஸ் நம்ம வந்து பார்த்தோம் ஜே யூஸ் சொல்லியிருந்து. ஸோ ஜே யூஸ் சொல்லியிருந்தாருல பேக் ஸ்டைலில், லைக் வந்து நான் வந்து பிளட்லைனில் உள்ளே வந்தேன்னா நீ வெளியே போயிடுவேன் அந்தமாதிரி பார்த்தா ஜே யூஸ் வந்து சொல்லியிருந்தார். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஸ்டோரியிலோட ஒரு பெரிய பாட்டாக இருந்தது. இது வரைக்கும் பார்த்தா நம்ம வந்து இந்தமாரி வந்து யோசிக்கல, ஆமாம்ல பவுல் ஹேமன் கூட வந்து வெளியே போக முடியும்ட்டு. ஸோ அந்தமாதிரி ஆங்கிளை தான் பார்த்தா ரீசெண்ட் நந்த ஸ்மாக்டவுனில் வந்து ஜே யூஸ் வந்து காமிச்சிருந்தார். ஆல்சோ ரீசெண்ட் டைமில் பார்த்தா ஸ்போர்ட் கீடாக வந்து ஒரு ஃபோட்டோ வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க, நீங்கள் உங்கள் ஸ்க்ரீனில் வந்து பார்த்துருக்கீங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ரோமன் ட்ரைங்ஸ் வச்சு ஜிமி யூசோக்கான மேட்ச் வந்து நடக்கும் மணி இந்த பேங்க்கில். அண்ட் இந்த மேட்ச் எதுக்குன்னா, ஸோ இந்த மேட்ச்சில் வந்து யார் ஜெயிக்கிறாங்களோ ஜே யூஸோ வந்து அவர் கூட தான் போவார். அந்தமாதிரி பார்த்தா இந்த மேட்ச் வந்து பண்ணுற மாதிரி இது ஸ்போர்ட் கிட்ட வந்து ஒரு போஸ்ட் வந்து போட்டிருக்காங்க. அண்ட் ஃபேன்ஸும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு மேட்ச் பண்ணால் நல்லாயிருக்கணும்னு வந்து சொல்கிறாங்க. ஆனால் நம்ம வந்து அப்டேட் பார்த்து வந்து அஃபிஷியலாக வந்து டபிள்யூ வந்து இன்டர்னலி கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க மணி இந்த பேங்க்காக சோலோ ரோமன் வர்சஸ் யூஸோஸ் டாக் டீம் மேட்ச் வந்து நடக்க போகுதுன்னு. அண்ட் கேஸ் அவ்வளோதான் இந்த வீடியோக்குள்ள. ஸோ வீடியோ பிடிச்சி தான் கண்டிப்பாக வந்து லைக் பண்ணுங்கள்.